நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் சம்பந்தமா ரீசெண்டாக கொஞ்சம் பரபரப்பான விஷயங்கள் எல்லையில் நடந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் வந்துட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில உங்களுக்கு தெரியாத தகவல்களையும் இந்த வீடியோவில், அதாவது இதுக்கு முன்னாடி இந்தியா செஞ்ச பயங்கரமான வேலைகள் பாகிஸ்தான் மேலே, ஸோ அதையும் இந்த வீடியோவில் வந்துட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றத வந்துட்டு நான் சொல்லிக்கிறேன். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, இந்த மாதிரி டிஃபென்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ், அப்புறம் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், ஜியோ பாலிடிக்ஸ், இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது சம்மந்தமாக நம்ம ரொம்ப டீப்பாக பேசி வந்துட்டுருக்கிறோம், அது ஏற்கனவே சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து தெரியும். ஸோ அதனால் இந்த விஷயத்தை வந்துட்டு நான் முதலே நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் வந்துட்டு என்ன நடந்து வந்துட்டுருக்கு, ஏற்கனவே நம்ம தொடர்ச்சியாக பேசி வந்துட்டுருந்தோம். இந்த மாதிரி சோஃபியானில் வந்து தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க, அதுக்கு முன்னாடி புல்வாமாவில் வந்து தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ரீசெண்டாக திருப்பி சோஃபியானில் 5 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ ஒட்டு மொத்தமாக இந்த 24 மணி நேரத்தில் மட்டும் சோஃபியானில் மட்டும் கிட்டத்தட்ட 14 தீவிரவாதிகளை இந்திய ராணுவ வீரர்கள் சுட்டு கொண்டிருக்காங்க. அதே நேரத்தில் இதனால் ஃப்ரஸ்ட்ரேட் ஆன பாகிஸ்தான் வந்து, அதாவது தொடர்ச்சியாக என்னடா நம்ம தீவிரவாதிகள் அனுப்பி வைக்கிறவங்க எல்லாத்தையுமே அவங்க வந்துட்டு சுட்டு கொண்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய எல்லைப்பகுதியிலிருந்து நம்மளுடைய நிலைகள் மீது பயங்கரமான துப்பாக்கி சூடு அப்படின்ற ஒன்று நடத்தி வந்துட்டு இருக்காங்க. செல்ஸ் அட்டாக்கும் வந்துட்டு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுடைய இந்தியன் ஆர்மியை வந்துட்டு அதுக்கு தக்க பதிலடி கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க போட்ட ஷெல்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஃப்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்து வந்துட்டு இருக்கு. இந்தியன் ஆர்மியை வந்து இப்போ ரீசெண்டாக பாகிஸ்தானினுடைய நிலைகள் மீது, அதாவது அவங்களுடைய ஆர்மி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இன்ஸ்டலேஷன் மேலே பயங்கரமான ஒரு தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறதா செய்திகள் வந்திருக்கு. அதாவது அவங்களுடைய பெட்டாலியன் ஹெட் குவார்ட்டர்ஸை குறி வச்சு இந்தியா வந்து தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க, பெரிய அளவுக்கு ஆர்டிலரி வெப்பன்ஸின் மூலியமாக. ஸோ அதனால 10 அதிகமான பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற செய்தியும் வந்திருக்கு. இந்தியா நடத்தின இந்த தாக்குதலில் பாகிஸ்தானுடைய ஒரு ஹெலிகாப்டரும் பயங்கரமான சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து தொடர்ச்சியாக வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ நேற்று இந்த மாதிரி தொடர்ச்சியாக கண்டினியூஸாக எல்லையில் லைன் ஆஃப் ஆக்சுவல் லைன் ஆஃப் கண்ட்ரோலில் இந்த மாதிரி பிரச்சனை நடந்து வர்ற அதே சமயத்தில் கீழே, அதாவது இன்டர்நேஷனல் பவுண்ட்ரியில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ராஜஸ்தான் சைடு இருக்கக்கூடிய பார்டர் பக்கம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டியை வந்து ரொம்ப அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற அந்த தகவலும் வந்து வந்திருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தெரியல, இதுக்கான அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் நியூஸ் வந்துட்டு எதுவும் வரல. ஆனால் இந்தியா வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டியை ரொம்ப அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற அந்த செய்திகள் மட்டும் வந்திருக்கு. இதே நேரத்தில் நேற்று பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது பெரும்பாலும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸ் வட்டாரத்தில் சோசியல் மீடியாவில் பெரிதும் பயன்படுத்தக்கூடியவர்கள், அவங்க மூலியமாக வெளியே வந்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நேற்று கராச்சியில் வந்து கரண்ட் இல்லை, நேற்று லேட் நைட்லேருந்தே கரண்ட் இல்லை. ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு விமானங்கள், போர் விமானங்கள் பறக்கிற மாதிரி பயங்கரமான சவுண்டு கேட்டிருக்கு, ரொம்ப பயங்கரமான சவுண்டு கேட்டிருக்கு. உடனே அவங்க எல்லாமே சோசியல் மீடியாவில் என்ன போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே வந்து வந்துருச்சு, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்துட்டு உள்ளே வந்துட்டாங்க, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே பயத்தை கலப்புற மாதிரி வந்து தொடர்ச்சியாக ட்வீட் போடுறது, சோசியல் மீடியாவில் நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணி வர்றது, இந்தியா இன் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த விஷயத்தை எப்படி கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து உள்ள வந்தாங்க, அதை வந்து பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் வந்து பயங்கரமாக வீர தீரமாக செயல்பட்டு வந்து துரத்தி அவங்களை வந்து விரட்டிட்டாங்க, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து பயந்து ஓடிட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து எல்லையை தாண்டி வந்துட்டு நுழைய நினைச்சாங்க, ஆனால் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் ரொம்ப அலர்ட்டாக இருக்காங்க, அதனால வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸை எல்லையை தாண்டி நுழையிறதுக்கு முன்னாடியே துரத்தி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக வந்துட்டு அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸ் பற்றி வந்துட்டு ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. பிஏஎஃப் வந்து பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் வந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இருக்காங்க, அதனால எல்லாருமே ரொம்ப அமைதியாக தூங்குங்க அப்படின்ற அந்த ஒரு ட்விட்டையும் வந்துட்டு நிறைய பேர் போட்டு வந்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் உள்ளே வந்ததுனால தான் கராச்சியில் வந்துட்டு நேற்று ஓல் நைட் வந்து கரண்ட் அப்படின்றத கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னா யார் யாரெல்லாம் இருக்கா, எங்கெங்கே முக்கியமான பில்டிங்ஸ் இருக்குது அப்படின்றது வந்துட்டு தெரியாமல் போயிடும்ல. ஸோ இது வந்து பெரிய ராஜதந்திரம் இல்லை. ஸோ அதனால தான் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து நேற்று நைட் வந்து பவர் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து நாங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு பெரிய ஆக்டிவிட்டிலையும் இன்வால்வ் ஆகலை அப்படின்றத வந்துட்டு வெளியே சொல்லிட்டாங்க. பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸும் இது சம்மந்தமாக எந்தவித கமெண்ட்டும் வந்துட்டு மேக் பண்ணல, அதனால் இது பெரும்பாலும் இது வந்து ரூமராக தான் இருக்கும் அப்படின்ற வந்துட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் தான் இது நேரில் கராச்சி சிட்டி மேலே வந்துட்டு பறந்து போனது, அதனால் இது நம்ம வந்து இந்தியா அப்படின்னு பெருசாக யோசிச்சுக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றதையும் ஒரு சிலர் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் நேற்று நைட்டு பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸை சேர்ந்த ஒரு F-16, அதாவது பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அவங்களுடைய F-16 சுட்டு வீழ்த்திட்டாங்க, இந்தியன் ஃபைட்டர் ஜெட்ஸ் உள்ளே வந்துருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு. ஸோ அதனால் நேற்று நைட்டு கராச்சி பக்கம் ஒரே பெரிய கன்ஃபியூஷன் அப்படின்ற ஒன்று நடந்திருக்கு, அது மட்டும் தெளிவாக தெரியுது. இப்போ நான் என்ன விஷயம் உங்கள்கிட்ட புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி இந்திய ராணுவம் அப்படின்றது, அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து பாகிஸ்தானுடைய வான்பரப்பு மேலே பறந்ததே கிடையாது. அதாவது ஏதாவது ஒரு டைமாவது வயலேட் பண்ணியிருப்பாங்க, இல்லை அவங்க சைட் தாண்டி போயிருப்பாங்கல்ல.
பெரிய விஷயத்த வந்து நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அது என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நம்மளுடைய ஒரு ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட், ஒரு ஃபைட்டர் ஜெட் வந்து பாகிஸ்தானினுடைய ஏர் ஸ்பேஸில் அவங்க கொஞ்சம் கூட கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு, அப்படி கண்டுபிடிச்சாலும் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு பாகிஸ்தானினுடைய ஏர் ஸ்பேஸில் பறந்திருக்காங்க. ஸோ அது நம்மளுடைய MiG-25 ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் மூலியமாக 1981 ரஷ்யா கிட்டேருந்து நம்ம அந்த போர் விமானத்தை வந்துட்டு வாங்கினோம். அதுக்கப்புறம் 2006 அந்த ஏர்கிராஃப்டை வந்துட்டு நம்ம டீகமிஷன் பண்ணோம், அந்த ஃபைட்டர் ஜெட்டை வந்து நம்ம டீகமிஷன் பண்ணோம். அதற்கு இடையில பல முறை பாகிஸ்தானினுடைய வான்பரப்பில் சவால், எந்த சவாலுமே இல்லாத அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இந்த ஃபைட்டர் ஜெட் வந்து பறந்து போயிட்டு திருப்பி வந்துட்டு ரிட்டர்ன் வந்திருக்கு. பாகிஸ்தானால் இந்த ஃபைட்டர் ஜெட்டை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த ஃபைட்டர் ஜெட் தான் வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் ஃபைட்டர் ஜெட்ஸ் இன் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ வரைக்குமே MiG-3 ஸ்பீடில் வந்துட்டு பறக்கும், அதோட வேகமாக வந்துட்டு இந்த ஃபைட்டர் ஜெட் வந்து பறக்கும். இது எவ்வளோ உயரம் வரைக்கும் போகும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 80,000 அடியிலிருந்து 100,000 அடி வரைக்கும் உயரம் வரைக்கும் போகக்கூடியது. ஸோ இது சோவியத் யூனியன் தயாரித்த ஒரு பியூட்டி அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஸோ பெரும்பாலும் இதை வந்து சர்வைவலன்ஸ் காண்டி வந்துட்டு பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அதாவது எதிரி நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மிலிட்ரி இன்ஸ்டலேஷன்ஸ், அவங்களுடைய டிஃபென்ஸ் செட்டப்ஸ் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்றத கண்காணிக்கக்கூடிய, அதை பார்த்துட்டு கொண்டு வந்து தகவலை சேர்க்கக்கூடிய ஒரு போர் விமானமாக தான் வந்து இதை பார்த்தாங்க. ஆனால் இதில் நிறைய அட்டாக் கேபபிலிட்டிஸும் இந்த போர் விமானத்துக்கு இருக்குது. ஆனால் பெரும்பாலும் பயன்படுத்தியது வந்து இந்த காரணத்துக்காக வேண்டிதான். இதனால் வந்து நிறைய முறை நம்மளுடைய IAF இது வந்து இந்த ஃபைட்டர் ஜெட்டை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு சில முறை 1997 இஸ்லாமாபாத் மேலே பறந்து போயிட்டு வேணும்னே பாகிஸ்தானால் இந்த ஃபைட்டர் ஜெட்டை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு சோனிக் பூம் சவுண்டை ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் எல்லாத்துக்குமே என்ன தெரிஞ்சிருச்சுன்னா, கண்டிப்பாக வந்து இது இந்தியாவினுடைய போர் விமானம் தான், வேணும்னே வந்துட்டு வாழாட்டுறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ மூக்கு உடஞ்சிருச்சு, கண்டிப்பாக அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் வந்து அவங்களுடைய F-16 மூலியமாக இந்த ஃபைட்டர் ஜெட்டை துரத்துற மாதிரி கிளம்பியிருக்காங்க. இவங்க கிளம்புன அடுத்த செகண்ட் அதுக்குள்ளேயே நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட் வந்து டெல்லிக்கு வந்துருச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஸ்பீடாக பறக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன், அது மட்டும் இல்லாமல் இதை பிடிக்கவும் முடியாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஃபைட்டர் ஜெட்டை வந்து இந்தியா ஏன் டீகமிஷன் பண்ணாங்க, அதாவது சோவியத் யூனியன் வந்துட்டு அதனுடைய ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்தியாவும் ஒரு 2006 அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து இனிமேல் சர்வீஸில் வச்சுருக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால இந்தியாவும் டீகமிஷன் பண்ணிட்டாங்க. ஏன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சர்வேலன்ஸ் ஏர்கிராஃப்டை வந்துட்டு சோவியத் யூனியன் கொண்டு வரல, இல்லை ரஷ்யா கொண்டு வரல, இல்லை இந்தியா பயன்பாட்டில் வச்சுக்கல அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் நிறையா UAV வந்துருச்சு, நிறையா சர்வேலன்ஸ் ஏர்கிராஃப்ட் புது மாடல்ஸ் வந்துட்டு வர ஆரம்பிச்சிருச்சு, ரேடார் வந்துருச்சு ரொம்ப அட்வான்ஸ்டாக, சேட்டிலைட் டெக்னாலஜிஸ் ரொம்ப வந்துருச்சு. ஸோ அதனால் இந்த அளவுக்கு வந்து எனிமிஸோட டெரிட்டரிக்குள்ளே ஏர் ஸ்பேஸை வயலேட் பண்ணி போய் போயிட்டு வரணும் அப்படின்ற அந்த அவசியம் இல்லை. அதுவும் இல்லாமல் எனிமியினுடைய ஏர் ஸ்பேஸை வந்து வயலேட் பண்ணுறது அப்படின்றது ஒரு தப்பான ஒரு விஷயமாக வந்துட்டு எல்லா உலக நாடுகளாலையும் பார்க்கப்படுற ஒரு விஷயம் தான் அது. ஸோ அதனால் இதை இப்போ வந்து பெரும்பாலும் யாரும் வந்து யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஃபைட்டர் ஜெட்டை வந்து ஃபஸ்ட்டு சோவியத் யூனியன் வந்து யாருக்குமே கொடுக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் 1981 வந்துட்டு இவங்க இந்தியாவுக்கு இதை கொடுத்தது வந்து எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஏன்னா அப்போ வந்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும், அதாவது சோவியத் யூனியனுக்கும் நட்பு அப்படின்றது ரொம்ப பெரிய லெவலில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் 1976 அப்புறம் வந்து CIA வந்து இந்த ஃபைட்டர் ஜெட்ஸினுடைய நிறைய சீக்ரெட்ஸை வந்து திருடிட்டதாகவும் கூறப்படுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இனிமேல் நம்ம இதை ரகசியமாக வச்சு என்ன பெரிய பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு கொடுத்துட்டதா ஒரு சில செய்திகளும் வந்துட்டு வருது. ஸோ இதுதான் இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு MiG-25னுடைய ஹிஸ்ட்ரி, அதை வச்சு இந்தியா என்னென்ன பெரிய சாகசங்கள் பண்ணாங்க அப்படின்ற செய்தி. ஸோ இப்போ இந்தியா வந்து இந்திய போர் விமானங்கள் வந்து பாகிஸ்தானுடைய சிட்டி மேலே பறந்துச்சா இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ரெண்டு பேல கோட் இருக்கு, ஒன்று பாகிஸ்தானுக்கு போய் காஷ்மீரில் இருக்கு, இன்னொன்று வந்து நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டீரியர் ப்ராவின்ஸில் இருக்கு. ஸோ அதனால இவ்வளோ தூரம் வந்துட்டு போகிறதுக்கு அவங்க பயப்பட மாட்டாங்க. ஸோ அதனால திருப்பியும் அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்ற அந்த அச்சம் அவங்க மைண்டில் இருக்கிறதுனால கராச்சியில் இப்போ நேற்று அவங்க பயப்பட்டது அதை உறுதி செஞ்சிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. இந்தியா டுடே ஜேர்னலிஸ்ட் கூட ஒருத்தர் அப்படி தான் நேற்று ட்வீட் போட்டிருந்தாரு. ஸோ விஷயங்கள் எல்லாமே இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இதான் இந்த வீடியோ வந்துட்டு நான் உள்ள கன்வே பண்ண வந்த விஷயம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது டிஃபென்ஸ் அப்டேட்ஸ், இந்த மாதிரி இந்த MiG-25 என்னென்ன சாகசங்கள் புரிஞ்சுது அப்படின்றத சொன்னேன்ல, ஸோ அந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு இன்ஃபோ இருந்ததுன்னா கண்டிப்பாக இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் வந்துட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆனால் கண்டிப்பாக IAF பண்ண அந்த சாகசம் அப்படின்றது உண்மைதான் அப்படின்றது மட்டும் வீடியோவில் திருப்பி வந்துட்டு ஃபைனலாக ஒரு தடவை நான் சொல்லிக்கிறேன். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்க, வீடியோக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க, சொன்ன மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வந்து
டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இது வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் அப்படின்றத வந்துட்டு உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஸோ மற்றவங்களும் உங்கள் மூலியமாக இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. ஜெயந்த்.